Hello students, in the video, chemical kinetics, rate of a chemical reaction, அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நாம போன வீடியோல rate அப்படினா என்னன்னு பார்த்தோம். Rate அப்படிங்கறது speed of the reaction. இப்போ ஒரு reaction உடைய rate வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Rate அப்படிங்கறதுக்கு ஒரு definition கொடுத்திருக்காங்க. Change in concentration of the species per unit time. இந்த இடத்துல ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் அப்படிலாம் ப்ராடக்ட குறிக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல வந்து அந்த ரியாக்ஷனுடைய ரியாக்டன்ட்லயோ ப்ராடக்ட்லயோ ஏற்படக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ரேட்டுன்னு சொல்றாங்க. அது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்குதா ஸ்லோவா நடக்குதா அப்படிங்கிற அந்த ஸ்பீடை வந்து ஈஸியா நம்ம சொல்லிடலாம். கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் எழுதுவோம். ஏங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அந்த ரியாக்டன்ட்டை வந்து ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் பண்ணும்போது பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதுல கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது, இப்போ ஏங்கிற ரியாக்டன்ட் வந்து ஒரு லிட்டர்ல வந்து எவ்வளவு மோல் இருக்கு அப்படிங்கறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன். இந்த ரியாக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஒரு 5 மோல் இருக்குன்னு வச்சுப்போம். 0 மினிட்ஸ்ல வந்து ஏங்கிற ரியாக்டன்ட் வந்து 5 மோல்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அப்போ பி எவ்வளவு இருக்கும், ப்ராடக்ட் இன்னும் வந்து ரியாக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை 0 மினிட்ஸ்ல, அப்போ இது வந்து 0 இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு இங்க வந்து ஒரு 4 மோல்ஸா இந்த ரியாக்டன்ட் குறைஞ்சிருது. அப்ப என்ன அர்த்தம், 1 மோல் ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. சோ இங்க வந்து 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது 1 மோல் ஏ வந்து பியாக மாறியிருக்கும். அப்போ என்ன இருக்கும், ஏன்னு கிடச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்தது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்போது என்ன நடக்குது, ஏபின்னு கிடச்சிருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு எல்லாமே வந்து பியாக மாறியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் ஃபுல்லாக காலி ஆயிருக்கும், ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைம்னு வச்சுப்போம், இது வந்து கான்சன்ட்ரேஷன். ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக என்னதான் இருக்கும், ஏ தான் இருக்கும். ஸோ அது ஏ வந்து நிறையா இருக்கும். இது வந்து 0 வச்சுப்போம், இங்கே ஒரு 5 இருக்கிறதா வச்சுப்போம். இந்த ஏ என்னாகுது, டைம் ஆக ஆக இதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 0 அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இது வந்து ஏ. இப்போ இதே பி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் டைம் வந்து 0 இருக்கும்போது இதில் எந்த விதமான ப்ராடக்ட்டும் கிடையாது இல்லையா. ஸோ 0 இருக்குது. அப்போ டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக என்னாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. 0, 1, 2, 5 நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ரியாக்டன்ட் வந்து அதிகமா தான் இருக்கும் இல்லையா, ப்ராடக்ட் கம்மியா இருக்கும். அந்த டைம் டியூரேஷன் போக 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 ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், ப்ராடக்ட் வந்து அதிகமா இருக்கும். இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த லெசன் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ ஏங்கிற ரியாக்டன்ட் வந்து பிங்கிற ப்ராடக்டா மாறியிருக்கு. ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது T1 டைம் இன்டர்வல்ல பாத்தீங்க அப்படின்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து A1. இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாவே அது என்ன சொல்வோம், கான்சன்ட்ரேஷன். ஸோ A1 அப்படிங்கிறது ஏ உடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்போ 0 மினிட்ஸ்ல A1 அப்படிங்கிறது 5 மோல்ஸ் பர் லிட்டர். அடுத்து T2 அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ்னு வச்சுப்போம், அதோடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், இதை விட இது குறைஞ்சிருக்கும். ஸோ இதோட அளவு வேற, இதோட அளவு வேற. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 இது வந்து 4 மோல்ஸ்னு வச்சுப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் T1 அதிகமாக இருக்கா, T2 அதிகமாக இருக்கா, இது வந்து 0 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ். ஸோ T2 தான் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி A1 A2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா A1 தான் வந்து அதிகமா இருக்கும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுத போறோம், எதை பொறுத்து எழுத போறோம்,
இந்த ரியாக்டன்ட்டை மட்டும் வச்சு தான் எழுத போகிறோம். அப்போ என்ன எழுதுவீங்க? சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பர் யூனிட் டைம். ஸோ சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இப்போ ரெண்டு கான்சன்ட்ரேஷனுடைய அந்த சேஞ்ச் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஏ டூ மைனஸ் ஏ ஒன்னு எழுதுவீங்க இல்லையா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டூ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஒன் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் எப்படி எழுதலாம்? டி டூ மைனஸ் டி ஒன். நீங்க இதுல வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடும்போது வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ டூ அப்படிங்கிறது என்னது? ஃபோர். மைனஸ் ஏ ஒன் அப்படிங்கிறது என்னது? ஃபைவ் டிவைட் பை டி டூ அப்படிங்கிறது ஃபைவ், டி ஒன் அப்படிங்கிறது ஜீரோ. ஸோ என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒன் பை ஃபைவ்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சைன்ல கிடைக்கும். பொதுவாக ரேட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கும், நெகட்டிவ் சைனாக இருக்காது. அதனால வந்து முன்னாடி வந்து ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் எப்படி எழுதலாம்னா டெல்டா ஏன்னு எழுதலாம். இது சேஞ்ச் தானே, சேஞ்ச் வந்து டெல்டா எழுதலாம். எதோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது? ஏவோட கான்சன்ட்ரேஷன். ஸோ டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை இது எப்படி எழுதலாம்? டெல்டா டி. நாம் கண்டுபிடிச்சிக்கிற ரேட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸை பொறுத்து, சரியா? இப்போ ப்ராடக்டை பொறுத்து அதோட ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஏங்கிற ரியாக்டன் பிங்கிற ப்ராடக்டாக மாறுது. இது எப்படி ஏ ஒன் ஏ டூன்னு எழுதணுமோ அதே மாதிரி இதுவும் பி ஒன் பி டூ தான். ஆனால் இங்கே மோல்ஸ் பார்க்கும்போது இங்கே ஃபைவ் மோல் இருக்கும், இங்கே வந்து ஜீரோ மோல் இருக்கும். ஜீரோ டைமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிருக்கும், இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ டி டூ டி ஒன் பார்த்தீங்கன்னா டி டூ வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து பி ஒன் பி டூ பார்த்தீங்கன்னா பி டூ தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்னது? பி டூ மைனஸ் பி ஒன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டூ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி ஒன் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் டி டூ மைனஸ் டி ஒன். இப்போ நம்ம ரியாக்டன்ட்டுக்கு எழுதும் போது தான் நெகட்டிவ் சைன் போட்டோம், ஏன்னா அது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு, ஜீரோ ஒன். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டாலும் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் வரும். பி டூ அப்படிங்கிறது ஒன் மைனஸ் பி ஒன் ஜீரோ, ஃபைவ் மைனஸ் ஜீரோனா ஒன் பை ஃபைவ். ஸோ ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஸோ ரேட் பாசிட்டிவாக வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எப்படி எழுதலாம்? டெல் டி பை டெல் டின்னு எழுதலாம். தெர்ஃபோர் ரேட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒன்று வந்து ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்கு, ப்ராடக்டை பொறுத்து இருக்கு. ரியாக்டண்ட்டை பொறுத்து எழுதும் போது நமக்கு மைனஸ் டெல் ஏ பை டெல் டின்னு கிடைக்கும். இதுவே வந்து ப்ராடக்டை பொறுத்து எழுதும் போது மைனஸ் வராது, ஜஸ்ட் டெல் பி பை டெல்டா டி. இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இந்த ரேட் எல்லாம் வந்து ஏ கிவ்ஸ் பி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ரியாக்ஷனுக்கான ரேட். அடுத்ததா இதோடைய யூனிட்ஸ் பத்தி பார்ப்போம். யூனிட் ஆஃப் ஏ ரேட், இப்ப ரேட்டுக்கு என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எழுதணும் இல்லையா? அப்போ மேல வந்து யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இல்ல என்ன எழுதணும்? சேஞ்ச் இன் டைம். அப்போ டைமோட யூனிட் எழுதணும், யூனிட் ஆஃப் டைம். நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லியிருந்தேன், மோல்ஸ் பர் லிட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மோல்ஸ் பர் லிட்டர் அப்படிங்கிறது லிட்டர் மைனஸ் ஒன்னு எழுதுவோம் இல்லையா, டிவைட் பை டைமோட யூனிட். டைம் வந்து நம்ம வந்து செகண்ட்ல சொல்வோம். ஸோ இது மேலே போகும்போது மோல் லிட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் ஒன். இது வந்து நம்ம வந்து லிட்டர்னு எடுத்ததுனால ஸோ இது வந்து சொல்யூஷனுக்கான ஒரு யூனிட் தான் வந்து இது. இதே வந்து ஒரு கேசியஸ் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வர்ஸ்.